அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமீன் கோபால். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர நாயகன். நட்சத்திர நாயகன்னா யார், அதோடய சிறப்புகள் என்ன, அது எதுக்கு நமக்கு பயன்படுது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நட்சத்திர நாயகன் அப்படிங்கிறது வேறு யாருமே கிடையாது. நீங்கள் என்ன ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி தான் நட்சத்திர நாயகன். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நாம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அம்சங்களை தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் உதாரணத்துக்கு பிறந்திருந்தீங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார், கேது. அப்போ கேதுங்கிறது ஞானக்காரகன். அஸ்வினா என்ன, குதிரை. அஸ்வினா என்ன, சரஸ்வதி. அஸ்வினா என்ன, சகாதேவன். தேவகுமாரர்கள், மருத்துவர்கள், இவர்களெலாம் குறிக்கும். அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே தங்களுடைய நட்சத்திர சாராம்சங்களை தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும். குதிரை படத்தை பார்த்துட்டு வர்றது, சரஸ்வதி தேவியை வழிபடுறது, குழந்தைகளுக்கு வந்து போனிடெயில் கிராப் வெட்டி வர்றது, கொள்ளு வந்து அதிகமாக சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி தங்களுடைய நட்சத்திர காரகத்துவங்களை அதிகமாக பயன்படுத்தணும், அப்டேட் பண்ணணும். அப்போ நட்சத்திர நாயகன் கேதுங்கிறனால கேது வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். சித்திரகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஜோதிடம், சித்த மருத்துவம், ஆன்மீகம் இதெல்லாம் அடிக்கடி பின்பற்றணும். ரெகுலராக கோயிலுக்கு போகிறது, நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்கறது, அதில் தன்னை ஈடுபடுத்திக்கிறது, அதில் ஒரு சேவை பண்ணுறது, கோயிலுக்கு தானம் பண்ணுறது, இறை அருளுக்கு எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ண என்னாகுனா உங்கள் நட்சத்திரங்கள் அப்டேட் ஆகும். நான் உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய வாழ்வாங்கு வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. இதை சொன்னால் புரியாது, கடைபிடித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.